T22ங்கிற பெட்ரோல் அப்புறம் ரெண்டு ஏழு ஹெச்பி வீடரு, இதுக்கு 9 இன்ச் கீழே பவர் வீடர் இருக்குது, பேக் ரோட்டரி பவர் வீடர் இருக்குது. எல்லாத்துலேயுமே பேக் சைடில் ஒரு டெப்த் ராட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டும் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இருக்குது, அதோட நேம் என்ன, அப்ராக்சிமேட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் நமஸ்கார். நீங்கள் ஒருத்தர் இதில் ஒய்எல்ஜி ஆர்ஆர் யூடியூப் சேனல் ஆகும் ஃபேஸ்புக் பேஜ். இந்தின வீடியோதில் தமிழ்நாடு விசன் கம்பெனியவரிந்த பவர் டில்லர்க்கு பலசுவந்த இம்ப்ளிமெண்ட்டுகளை பற்றிய மாதிரி தெளிவான வசதாகி யாரால நம்ம வீடியோ நோடுத்தா இதில் யூடியூப்னே வீடியோ நோடுவோரு தயவிட்டு ஃப்ரீயாகி சப்ஸ்கிரைப் மாடி, ஆகும் ஃபேஸ்புக் பேஜ்னாலே நோடுவோரு ஃபேஸ்புக் பேஜ்னே ஃபாலோ மாடபோது. எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ எல்லா பக்கமும் விவசாயம் பண்ணுறதுக்கு நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது, இங்கே சென்னையில் நல்லா பெய்யுது மழை, உங்கள் ஊரில் எப்படின்னு தெரியல. ஸோ ஜென்ரலாக வந்து எல்லாருக்குமே வந்து அடுத்தது பயிர் நட்டுருப்பீங்க. ஸோ அது களைகள் வரும்போது கண்டிப்பாக ஆளுங்களை விட்டு களை எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் போக்குற மாதிரி இன்றைக்கி நிறைய வந்து ட்ரெண்டிங் ஆஃப் வீடர்ஸ் வந்து நிறைய வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நேரத்தில் நம்ம லாஸ்ட் 3 வருஷமாகவே நல்ல வீடர்ஸ் வந்து நல்ல ட்ரெண்டில் இருக்குது. இருந்தாலுமே இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது இன்னும் போய் சேரலை. நிறைய பேர் இன்னுமே அந்த ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு அதே கஷ்டத்தில் தான் இருந்துகிட்ருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதோட சேர்த்து இன்னைக்கு வந்து வீடர் மட்டும் இருந்த காலம் மாதிரி இன்னைக்கு வீடரோட சேர்த்து வேற என்னெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு வேலை செய்ய முடியும். எனக்கு வந்து டிராக்டரே வேண்டாசாமி, டிராக்டருக்கே இனிமேல் விடக்கூடாது. என் தோட்டத்துக்கு நான் உங்கள் வீடர் எடுத்துகிட்டு போயிட்டா அதுக்கப்புறம் டிராக்டர் மறந்துடணும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ணக்கூடாது. நான் பாட்டில் நான் இந்த வீடர் எடுத்தேனா, நான் பாட்டை போய் விவசாயம் பண்ணனா, வீட்டுக்கு கொண்டு விட்டனா, அப்படி இருக்கணும், இந்த மாதிரி எதனா பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்பெக்டேஷன். அப்போ எந்த ஒரு பொருள் நம்ம வாங்கணும்னாலும் அது கூட நிறைய எல்லா விதமான வேலையும் பர்பஸும் சால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த பொருள் நல்ல பொருள் தானே. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஒரு ஒரு பொருளாக போய் போய் நீங்கள் வாங்குறதுக்கு ஒரே பொருள் வாங்கிட்டு அது கூட வேணுமோ என்னென்ன வேணுமோ சின்ன சின்ன பொருள் மட்டும் 3000 4000 செலவு பண்ணால் ஓகே இந்த வேலை செய்யுமா, 2000 செலவு பண்ணி இல்லைன்னா ஓகே. அப்போ ஒரு மெயினான ஒரு பொருளை வாங்கி வச்சுட்டு கூடாது. எப்படி நம்ம டிராக்டர் பின்னாடி வந்து ஒரு ட்ரெய்லர் போடுறோம், மற்ற அட்டாச்மெண்ட் போடுறோம், சேம் கான்செப்டை தான் இங்கேயும் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கம்பெனியில் நிறைய நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கூட யுரேனஸ் G22ங்கிற பெட்ரோல் அப்புறம் ரெண்டு வீடு 7 HP வீடரு, இதுக்கு 9 இன்ச் கீழே பவர் வீடர் இருக்குது, பேக் ரோட்டரி பவர் வீடர் இருக்குது. எல்லாத்துலேயுமே பேக் சைடில் ஒரு டெப்த் ராட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ இந்த டெப்த் ராடை மாற்றிட்டு டெப்த் ராடை எடுத்துட்டு சேம் அப்படி இன்ஜின் வீடர் என்னென்ன அட்டாச்மெண்ட் நம்ம கம்பெனியில் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஒரு ஒரு அட்டாச்மெண்ட்டும் என்னென்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி இருக்குது, அதோட நேம் என்ன, அப்ராக்சிமேட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் நான். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறது 3 டைம் கல்டிவேட்டர். கல்டிவேட்டர்னால் நார்மலாக உழவு போடக்கூடிய மிஷின். உழவு பண்ணுறது நீங்கள் நார்மலாக டிராக்டரில் எப்படி உழவு போடும், 3 கலப்பு வச்சு உழவு போடும் இல்லையா, 3 கலப்பை 5 கலப்பை, எனக்கு தெரிஞ்ச 5 கலப்பு தான் பண்ணுவோம், 5 அதை விட்டால் 9 கலப்பை, 9 கலப்பை சின்னதாக இருக்கும், 5 கலப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த டிராக்டரில் போடுற உழவு, இதில் நாங்கள் வந்து வீடுக்கு வந்து 3 கலப்பை 5 கலப்பையும் பண்ணியிருக்கிறோம். அப்படியே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 3 கலப்பு கொஞ்சம் பெருசாக போடுங்க, நல்லாவே வரும் கரை. நீங்கள் நல்லா அழுத்தி ஓட்டிங்கன்னா கரை நல்லாவே வரும். இதில் வந்து பின்னாடி டைரெக்டாக வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்படியே குழுவில் கொண்டு போய் அப்படியே மாட்டிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இந்த அட்டாச்மெண்ட் வந்து அரௌண்ட் 1000-7000 ரேட் வரும், அப்ராக்சிமேட் ப்ரைஸ் தான் சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இரும்பு சம்மந்தப்பட்டது, கேஜி வெயிட் பேஸ் பண்ணி மாறும். 3 டைம்லேயே ஒரு 2-3 வெரைட்டி இருக்குது. நீங்கள் எது வேணுங்கிறது அட்டாச்மெண்ட் லிஸ்ட்டில் பார்த்துட்டு கரெக்டாக சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வேறு ஏதாவது வீடு வச்சுருக்கிறவங்களா இருந்தோம்னா நீங்கள் வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்டாச்மெண்ட்டுங்கிறது எல்லாத்துலேயுமே நீங்கள் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடியது தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி சப்போர்ட்டிங் வீல் வந்து கொடுத்துருப்போம். சில 3 டைம் வந்து வீல் இல்லாமல் வரும். அப்போ அதுக்கு மாதிரி ரேட்டு வந்து சின்ன லெவலில் மாற்றங்கள் இருக்கும், சரிங்களா? அப்போ அப்படியே பின்னாடி வரும் பாரு. பின்னாடி ஒரு 5 டைம் கல்டிவேட்டர் ஒன்று வச்சுருக்கிறேன். இது மொத்தம் 5 கலப்பை இருக்குது. எப்படி நம்ம டிராக்டர் ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அது மாதிரி தான். ஸோ 5 இந்த எப்படி நம்ம வந்து டிராக்டர்ல ஃபிக்ஸ் பண்றோமோ எப்படி 9 கலப்பை மாதிரி இது வந்து ஒரு 5 கலப்பை. இது சுத்தி சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 5 இது வந்து நம்ம கொடுத்துருப்போம் குழு மாதிரி. இது தேஞ்சிச்சுன்னா திருப்பி நீங்க மாத்திக்கிற மாதிரி டைப் தான் இது. ரொம்ப சிம்பிளா வந்து நீங்க பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க போட்டு ஓட்டும் போது கண்டிப்பா அந்த கரை வந்து சூப்பரா வருங்க. ஒரு சின்ன இது கூட இது பண்ணாது. இப்ப இதுக்கு மட்டும் கிடையாது, நீங்க வந்து அதை களை ஓட்டணும், அடியில் நல்லா விட்டு ஓட்டும். இப்ப களை ஓட்டும் போது நீங்க வந்து ஓரளவுக்கு தான் வந்து பில்லுகள் எடுக்கும், பில்ல வந்து நல்லா கிளறி விட்டு தான் போகும். எனக்கு அடியோட பிடிங்கணும் அப்படின்னா இதை போட்டு ஓட்டுங்க, 5 கலப்பை போட்டு ஓட்டினீங்கன்னா சுத்தமா கம்ப்ளீட்டா அடிச்சு வெளியே தள்ளி விட்டுரும். நல்லா உழவு போட்டுக்கலாம், டிராக்டர் ஓடணும்னு அவசியமே இல்லைங்க. ஸோ அது இது வந்து என்ன வீடரில் வேணால் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். 9 HP ஃபிக்ஸ் பண்ணலாம், 7 HP ஃபிக்ஸ் பண்ணலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு 6000-7000 அந்த ரேஞ்ச் தான் வரும். இதுக்கு அடுத்தது பலமாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம சமப்படுத்தணும், சரி பண்ணி ஒரே நேர்படுத்தி கொண்டு வந்துடலாம் அப்படின்னா லெவலர் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டுங்க. மேட்டில் இருக்கிற மண்ணு பள்ளத்துக்கு வந்து பள்ளத்தில் இருக்கிற இது கரெக்ட் ஆகிடும், நல்லா ஒரு ஈவன் ஆகிடும். இதுக்கு தான் லெவலர்ன்றது நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இதுவுமே நல்லா போயிட்டு இருக்குது. லெவலர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5000 அந்த ரேஞ்ச் வரும்.
அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் லெவலரும். ஸோ இது நீங்கள் வந்து பார்க்குறீங்க. இதுவும் வந்து ஒரு 3 டைம் கல்டிவேட்டர் தான். இப்போ தனியாக இங்கே கழட்டி வச்சுருக்கிறேன். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு மாடல், இது ஒரு மாடல். இப்போ இதை வந்து இதில் டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஓட்டிக்கலாம். இதை வந்து எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இவங்க ஒரு கலப்பு தான், இந்த கலப்பையில் வரேன், என்ன ஹோல்ஸ் கொடுத்துருக்குறேன். எவ்வளோ ஹைட் வேணுமோ ஹைட், டெப்த் வேணுமோ டெப்த் ஏறிக்கணும், மேலே இருக்கணும் ஏழை ஏற்றிக்கலாம். சிங்கிள் போடுறீங்களா, அதனால் சிங்கிள் போட்டு ஓட்டுங்க. ஒரு கலப்பு மட்டும் சென்டரில் நான் போட்டுக்கிறேன், போட்டு ஓட்டலாம். இப்படி எப்படி வேணாலும் நீங்கள் போட்டு ஓட்டிக்கிற மாதிரி இந்த டைப்பில் பண்ணியிருக்கிறோம் ஹைட்டு. அடுத்தது மண் மேக்கரு, ரிட்ஜரு, மண் மேக்கரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஜென்ரலாக தெரிஞ்சுருக்கும். நம்மளால் மாட்டு உழவு போடுறவங்க அதுக்கு போட்டு யூஸ் பண்ணுறது. அப்புறம் இது சிங்கிள் சைடு போச்சு, இது வந்து நல்லா மண்ணை வந்து ஒரு சைடு மட்டும் தள்ளி விட்டு போகும். இது வந்து பாருங்கள், ஒரு சைடு மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு சைடு போட்டு பண்ணியிருக்கிறோம். சரி, அடுத்து சேத்துல ஓட்டணும். சேத்துல ஓட்டுற கேஜ் வீல் வேணும் இல்லையா, அது 9 HP கேஜ் வீல், ஹிமாலய 900 ஹீட் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டு, 9 HP கேஜ் வீல் இது. இதுக்கப்புறம் இதெல்லாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் சைடு போச்சு அரௌண்ட் ஒரு 2500 சில்லர் இருக்கும், இது வந்து ஒரு 3500 வரும் பன் மேக்கரு. இந்த 9 HP கேஜ் வீல் வந்து ஒரு 10000 கிட்ட வரும், ஏன்னா வேலை அதிகம் இல்லை, திரும்பி வேலை, கட்டிங் காஸ்ட்டே அதிகமாக வருது, லேசர் கட்டிங்கில் தான் அது பண்ண முடியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து யுரேனஸ் ஸ்டவ், இது G22 கேஜ் வீலு, இது வந்து யுரேனஸ் சூப்பர் 4 கேஜ் வீலு. இதில் வந்து எக்ஸ்ட்ரா கூட நம்ம இந்த அட்டாச்மெண்ட் ஏதாவது வேணும்னா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக திரும்பிட்டு போகிற மாதிரியும் பண்ணலாம். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் காஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் மாறும். இதெல்லாம் ஆவரேஜ் இது ஒரு 4000 வரும், இது ஒரு 6000 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து 620 கேஜ் வீலு, 620 கேஜ் வீலு. நார்மலாக நம்ம ஹிமாலய 900 ஈக்கும் போட்டுக்கோங்க, ஈபிஆருக்கும் போட்டுக்கலாம். இந்த கேஜ் வீல் ஒரு செட்டு வந்து ஒரு 8000 வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறதெல்லாம் அப்ராக்சிமேட் ப்ரைஸுங்க, ஒரு 500-1000 முன்ன இருக்கும். அதில் வீடியோவில் பார்த்தீங்க இந்த ரேட் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேல்ஸ் என்னென்று கேட்கும்போது கண்டிப்பாக கம்மியாகவும் இருக்கு, நான் அதுதான் சொல்கிறேன். 500 குறைவாக கூட இருக்கலாம், எக்ஸ்ட்ரா கூட சொல்லலாம், இதனை எல்லாத்தையும் நான் மனப்படமும் வச்சு சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஜே பிளேடு, பிளேடு தனியாக வாங்கி ஒரு பீஸ் 100 ரூபா 200 ரூபான்னு நினைக்கிறேன், இந்த ரேஞ்ச் வரும். இந்த பிளேடு வந்து ஒரு 140 ரூபா அந்த ரேஞ்சு வரும். பிளேடு தனியாக வேணும் நம்ம பண்ணுறோம், பிளேடு நம்மளே பண்ணுறதுனால எந்த பிளேடு வேணும் நீ கேட்டீங்கன்னா கொடுத்துருவேன். அப்புறம் மெயின் ஒரு அட்டாச்மெண்ட் இருந்துருவாங்க, இது வந்து சீடர், அதாவது விதை போட்டோம்னா இப்போ கடலை முக்காச்சோளம் எது வேணுமோ இதில் போட்டிங்கன்னா இது இங்கே வந்து இங்கே வரும் இது, இது ஃபுல்லாக காட்டுக்குள்ள உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டாச் பண்ணி ஒரு ஒரு விதையாக கீழே இறங்கிட்டே வரும். மக்காச்சோளம் சூப்பராக விதைக்கல, அதில் மக்காச்சோளம் போட்டிங்கன்னா ஒரு வரி நேராக இருக்காத மாதிரி கடலை சூப்பராக போடல. அதில் சின்ன பொடி தானியம்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் போகும், 2-3 உள்ளே இறங்கிடும். பரவாயில்ல அப்படின்னா கம்பு சோளம் கூட போடல அதில், ஆனால் மெயினாக மக்காச்சோளம் கொஞ்சம் பெரிய பெரிய தானியங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக கீழே இறங்கிக்கலாம். அவ்வளோதான், பொடி உள்ளே கொட்டிட்டு மூடிக்கலாம், மூடிட்டு இது அப்படி இங்கே வரும். இந்த இடத்துல கவர்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன், இது சுற்று சுற்று ஆட்டோமேட்டிக் செயின் சுற்று, செயின் சுற்றவங்காட்டி ஆட்டோமேட்டிக்காக விதை கீழே இறங்கிடும். விதை கீழே இறங்கி இங்கே வரும் கீழே. இந்த இடத்துல எப்படி நம்ம டிராக்டர்லாம் விதை போடுவாங்க அதே மாதிரி டைப்பில் இது விதை போடும், சூப்பரான மிஷின். இது வந்து ஒரு 10500 அந்த ரேட்டு தான் வருது. ஒரு 40000 நீங்கள் பவர் மீட்டர் எடுத்தீங்க, இதில் ஆஃபரில் பண்ணி கொடுப்பாங்க எல்லா அட்டாச்மெண்ட்டுமே. பவர் மீட்டர் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அட்டாச்மெண்ட்டு தனியாக கேக் வாங்குறீங்கன்னா கூட, ஒரு பவர் மீட்டர் நம்ம மட்டும் வாங்கிட்டு அட்டாச்மெண்ட் வாங்கும்போது 1000-2000 கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது இங்கே பாலிசிலேயே பதிவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து இந்த மாதிரி மிஷின்ஸு, அதோட பவர் வீடரு, அதோட அட்டாச்மெண்ட், இதில் ப்ரைஸ்லாம் சொல்லியிருப்பேன். இதெல்லாம் நான் காட்டியிருக்கிறது கம்மிங்க, இங்கே ஏகப்பட்ட அட்டாச்மெண்ட் இருக்குது. நம்ம இந்த இன்னொரு நாள் கூட அந்த பூனமல்லி ஃபேக்ட்ரியிலே இன்னொரு ஃபேக்ட்ரி இருக்குது, அங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடம் இருக்குது, அங்கே போனால் நிறைய காட்டலாம். ஆனால் மோஸ்ட்லி இங்கே மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி மேனுஃபேக்சரிங் செய்கிற இடத்து வந்து அலோவ் பண்ணுறது இல்லை, இல்லைன்னா அந்த பிளேட்லேருந்து எல்லாமே அங்கே தான் பண்ணுறோம், இது பண்ணுறோம் 50 ஸ்டேட்டில் எல்லா பக்கம் பண்ணுறோம். ஸோ விஷயம் என்னென்னா, இந்த இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே எல்லாமே மேக்ஸிமம் ரெடி ஸ்டாக் இருக்கும். இது எதாவது ஸ்பெஷல் அட்டாச்மெண்ட் வேணும்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம், அதுக்கு ஒரு வாரம் 10 டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் எதாவது ரெக்யர்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி சென்னையிலேயே ஒரு கம்பெனி இருக்குது, ஐடியில் வேலை பார்க்குறவங்க கூட புதுசாக ஃபார்ம் ஆரம்பிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம விசா நகரம் விசிட் பண்ணுங்கள். சென்னை இங்கே நம்ம கூரூர் வானகரத்தில் தான் இருக்குது. இன்னொரு யூனிட் வந்து கோயம்புத்தூரில் நீலாம்பூர் அவினாஷ் ரோடு மெயின் ஹைவேஸ்லேயே லெஃப்ட் சைடு இருக்குது, பிஹெச்ஐ ஐடிக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு.
ஸோ அதனால் அதுக்கும் நம்பர் இருக்குது. நீங்கள் போய்ட்டு விசா நகரம் கோயம்புத்தூர்னு போட்டிங்கன்னா கூகுளே காட்டிடுவோம், நீங்கள் நேராக அங்கே போயிடலாம். சரிங்களா, எதனாலும் டவுட்னா கூப்பிடுங்க. கீழே விசா நகரம் @gmail.com டைரக்ட் என்னோடய மெயில் ஐடி தான். அதுக்கு ஏதாவது இருந்தால் நீங்கள் மெயில் அனுப்பலாம், என்ன சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். மேலும் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி.